உயிரை காக்கும் உயிரினை சேர்த்திடும் உயிரினும் இந்த பெண்மை நிதடா ஊது கொம்புகள் ஆடு கறி கொண்டு இரண்டு கால்கள் தான் ஆனால் பாதை நூறு இரண்டு கைகள் தான் ஆனால் வைய மகனில் இரண்டு கால்கள் தான் ஆனால் பாதை நூறு இரண்டு கைகள் தான் ஆனால் வைய மகனில் கஷ்டம் இஷ்டமே துன்பம் இன்பமே கோலம் கொண்டது போல் தித்திப்பு மத்தாப்பு சிதறல்களாய் சிரிப்பலைகள் வண்ண வண்ண கோலங்களாய் நடமாடும் பெண்ணினம் என்ன என்று கேட்கிறீர்களோ ஆம் இன்று பெண்கள் தினம் அனைத்து துறைகளிலும் பெண்கள் கால் தடம் பதித்துவிட்ட காலம் கல்வி அறிவில் மேம்பட்ட காலம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என ஆட்சி பீடத்தில் அமர்ந்துவிட்ட காலம் ஆம் பெண்கள் போற்றப்படுகின்ற காலம் இது ஓர் பொற்காலம் இதன் பின்னணியில் பெண்ணினம் சந்தித்த இழிநிலைகள்தான் எத்தனை எத்தனை வரலாற்றை புரட்டி பார்த்தோமானால் பெண்களை இழிவுபடுத்திய இருண்ட காலம் ஒன்றை காண முடிந்தது கனத்து போனது இதயம் பெண் உடல் உறுப்பினுக்கே வரி விதித்து எள்ளி நகையாடியது கயவர் கூட்டம் அன்று பெண்மனமோ வெந்து வெதும்பியது இரத்த கண்ணீர் வடித்தது நெருப்பிடை புழு போல் துடித்து கதறியது கதறல் சத்தம் வீணாகவில்லை தேடி வந்தது விடியல் பட்ட துன்பமெல்லாம் கணத்திடை மாறியது ஆம் விடுதலை பெண் விடுதலை எங்கும் பெண்கள் எதிலும் பெண்கள் என்ற குரல்களிடையே புதுமை பெண்களை தேடி அலைந்தன இருவிழிகள் காண இயலாத ஏக்கமானது கவிதையாக உருவெடுத்தது என்ன கவிதை தெரியுமா ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம் ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம் நிமிந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் விலகி வீட்டிலோர் பொந்தில் வளர்வதை வீர பெண்கள் விரைவில் ஒழிப்பராம் சாத்திரங்கள் பல பல கற்பராம் சௌரியங்கள் பல பல செய்வராம் மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பராம் மூடக்கட்டுகள் யாவும் தகர்ப்பராம் ஏத்தி ஆண் மக்கள் போற்றிட வாழ்வராம் இளையநங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ பாட்டுக்கொரு புலவன் பாரதியின் புதுமை பெண் பற்றிய கனவு கவிதை இது இக்கனவு இன்று நனவாகிவிட்ட போதிலும் பெண்களுக்கு எதிராக வன்முறைகளுக்கும் பஞ்சமில்லை என்பதே கசப்பான உண்மை பெண்கள் அழகு பொருளாக போக பொருளாக சித்தரிக்கும் நிலை மாற வேண்டும் பெண்தான் இந்த பிரபஞ்சம் அவளின் கனிவும் கருணையுமே இவ்வுலகை வாழ வைக்கின்றது என்கின்றது ராமகாவியம் இந்த எண்ணம் சமூகத்தின் ஆணிவேர் வரைக்கும் இறங்கி செல்ல வேண்டும் பெண்கள் சமமாக வாழ வேண்டியவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற சிந்தனை மேலோங்க இந்நன்னாளில் பெண் விடுதலை பட்டொளி வீசி இலங்கட்டும் என்று வாழ்த்துவோம் இந்நிகழ்வின் இனிய துவக்கமாக இந்நாளில் மகிழ்ச்சி ததும்ப இறைவணக்க நடனமாடி இறைவனை வரவேற்க சேவிளை சுய உதவிக்குழு உறுப்பினர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அணியும் கொளிரும் பாட்ட புனிதனாக வந்தாய் தன்னொழியாய் வந்தவனே கண்ணே என் மணியே நீ தூங்கு
ஆயகலைகள் 64 இல் ஒன்றான நடனக்கலை மூலம் இறைவனை வாழ்த்திய சகோதரிகளுக்கு நன்றி. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கேற்ப நாடும் வீடும் சபையும் சமுதாயமும் நலம் பெற தன்னையே அர்ப்பணித்து பண்பற்ற சமூகத்தில் பண்புற்றோராய் வாழ்ந்து கன்னியாகுமரி சமூக சேவை சங்கத்தின் இயக்குநராய் ஏழைகள் வாழ்வு உயர்ந்திட அரும்பணி ஆற்றி வரும் அருள் தந்தை தோமஸ் செபாஸ்டியன் அவர்களை விருந்தினரை வரவேற்கும் கடமையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். மிகவும் மதிப்புக்கு மரியாதைக்கும் அறியா தக்கலை மறை மாவட்ட ஆயரும் கன்னியாகுமரி சமூக சேவை சங்கத்தின் பேற்றுமாக மேதகு ஆயர் மார் ஜார்ஜ் ராஜேந்திரன் அவர்களை நம்மோடு உரையாடி கேன்சர் என்னும் புற்றுநோய் அல்லது புற்றுநோயை பற்றியும் அதனுடைய எப்படி அது வருவது எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கல என்று சொல்லி ஒரு மணி நேரம் நம்மோடு நல்லபடி நம்ம ஒருவனாக இருந்து நம்மோடு பேசி அமர்ந்திருக்கும் செந்தில் சார் அவர்களே, முழகமோடு பஞ்சாயத்து தலைவி அனுஷியா அவர்களே, மற்றும் இப்போ நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற நம்முடைய மெம்பர்ஸ் ரெண்டு பேருங்க வந்திருக்காங்க. அதோடு சேர்ந்து நம்முடைய கோஆர்டினேட்டர்ஸ் ஆனிமேட்டர்ஸ் மற்றும் நம்முடைய சுயுதி குழுக்களுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நமக்கு தெரியும் இன்னைக்கு வந்து பெண்கள் தினம் இல்லையா, அதை பற்றி ஒழுங்காக சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா, பெரிய காரியங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா இல்லையா? இல்லை இல்லையா? நமக்கு தெரியும் ஏன் என்று நம்ம வருஷங்களாக நம்ம பெண்கள் தினத்தை பற்றியும் இல்லைங்க அதனுடைய விழாவை பற்றி எல்லாம் ரொம்ப தெளிவாக கொண்டாடுவதுண்டு, பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுறதுண்டு. இந்த வருஷம் மட்டும்தான் நம்ம சின்ன அளவில் இல்லையா, இல்லை ஏன்னா நம்ம குரூப் வைஸாக ரீஜன் வைஸில் நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுறதுண்டு. கொரோனா வந்த பிறகு ரெண்டு வருஷமாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் இல்லை, ஆனாலும் அப்படியெல்லாம் நம்முடைய ப்ரோக்ராம் மீண்டும் துவங்கணும் என்ற ஒரு 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 என்ன பண்ண ஆதங்கத்தோட ஆகலைங்க அதனுடைய ஒரு இதாக நம்ம இந்த ப்ரோக்ராம் எல்லாம் மீண்டும் திருப்பி நம்ம தொடங்குவது. பெண்கள் தினம் பெண்களுக்காக மாற்றி வைக்கப்பட்ட ஒரு நாள் அப்படிதானே, பெண்களுக்காக மாற்றி வைக்கப்பட்ட தினம், அவங்களுடைய நற்செயலை பற்றி பேசக்கூடிய ஒரு நாள், பெண்களுடைய உரிமைக்காக பாலின சமத்துவத்துக்காக பேசக்கூடிய ஒரு நாள். ஆனாலும் பலப்போ என்ன நடக்கும், அந்த ஒரு நாளோட இதெல்லாம் முடிஞ்சு போகும் அப்படிதானே. திருப்பி வீட்டுக்கு போகும்போது குடிகாரனாக வரக்கூடிய கணவர், வீண்டும் வீடுகளில் பிரச்சனைகள், ஏதொரு காரியத்துக்காகவும் ஒரு ஃப்ரீடம் இல்லாத ஒரு நாள் மீண்டும் வந்துட்டே இருக்கு அப்படிதானே. ஒரு நாள் மட்டும்தான் அப்படி போதுமா, போராது இல்லையா? அப்படி போராது. இன்னைக்கு நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுண்டு, நாம் நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இல்லையா, பெண்களுக்காக நிறைய நிறைய காரியங்கள் எல்லாம் நியூஸ் பேப்பரில் எழுதி வச்சிருக்கு இல்லையா. ஆனால் அது வந்து நடைமுறைக்கு வரும் என்று கேட்டாலே பெரிய ஒரு கேள்விக்குறிதான் இல்லையா. நிறைய ஆட்கள் பண்ண இந்திரா காந்தியை பற்றி நம்ம பேசும், கல்பனா சவுளை பற்றி நம்ம பேசும், மலாலா யூசப் சாயை பற்றி நம்ம பேசும், நம்முடைய தமிழகத்தில் மண்மறைஞ்சு போன நம்முடைய ஜெயலலிதா அம்மாவை பற்றி நம்ம நிறைய பேசும். ஆனால் நம்மை பற்றி யாரெல்லாம் பேசும், நம்மை பற்றி பேசுறதுக்கு யாருமே இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை அப்படிதானே. அதுக்கெல்லாம் பெரிய ஒரு காரணம் உண்டு, ஏன் நம்முடைய சமுதாயம் சமூகம் எல்லாம் பெண்களை பற்றி அப்படி தான் சொல்லி வச்சிருக்கு, பெண்கள் அடக்க ஒதுக்கமாக இருக்கணும், வீட்டிலே இருக்கணும், வெளியே போகக்கூடாது அப்படிதானே. அப்படி நிறைய நிறைய காரியம் சொல்லிகிட்டே இருக்கு. இன்றைக்கி உள்ள பெண்கள் தினத்துடைய முக்கியமான ஒரு கருத்து என்ன அங்கே எழுதி வச்சிருக்கு, பிரேக் த பயஸ் இல்லையா, அவன் ஆண் இல்லை அவன் ஒரு ஆண்மகன் தானே என்று ஒரு இது இல்லையா, அவ்வளோ பெண்ணாக இருக்கு இல்லையா, வெளியே போகக்கூடாது, 5 மணி தாண்டி 6 மணி தாண்டி நீ அப்படி நடக்கக்கூடாது, 8 மணிக்கு ஸ்டேஷன் தூரம் விட்டு வெளியே போகக்கூடாது, 10 மணிக்கு ஸ்டேஷன் நீ அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது அப்படிலாம் நிறைய நிறைய காரியங்கள் இல்லையா. அப்படி நிறைய நோஸ் டோன்ஸ் அப்படி தான் சொல்லி வச்சிருக்கு இல்லையா, நீங்களும் உங்களுடைய பசங்களை அப்படி தான் சொல்லி வளர்க்குறாங்க இல்லையா வீட்டில், அப்படி தானே. ஒரு மாற்றம் நமக்கு இல்லை, நாம் எப்படி வளர்ந்தோ அப்படி தான் நம்முடைய மக்களை நம்ம வளர வைப்படுவோம். அதுதான் நம்முடைய இன்னைக்குள்ள இந்த நிலைமைக்கு காரணம். அதனால் நம்மும் செய்வோம், நோ டோன்ட், நம்முடைய வீட்டில் பெண் குழந்தைகளை நம்ம நல்ல படிக்க வைக்கணும் இல்லையா, அவங்களுக்கு நல்ல வளர சூழ்நிலையை நம்ம கொடுக்கணும். ஆணும் பெண்ணும் வீட்டில் இருந்த ரெண்டு பேருக்கும் துல்லிய உரிமை நம்ம வீட்டில் உருவாக்கணும். பழைய காலம் சொல்லும் இல்லையா, ஆண்மகனுக்கு நடுக்கஷ்ணம் மீனினுடைய பெண்ணுக்கு தலை அல்லங்கில வாலை அப்படிதான் சொல்லும் இல்லையா. அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம மாற்றி வைக்கணும். ரெண்டு பேருக்கும் சம உரிமை உண்டு, ரெண்டு பேருக்கு சாப்பாட்டு கூட நம்ம வீட்டில் எல்லாம் இன்னும் வேறுபாடுகள் இருக்கு அப்படி இல்லை. நம்ம நம்ம குடும்பத்தில் இப்படி நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். நிறைய பேர் எங்களுக்கு தெரியும், நிறைய படிச்சிருக்காங்க, பிஎஸ்சி முடிச்சிருக்கு, எம்எஸ்சி முடிச்சிருக்கு, ஈவன் பிஹெச்டி முடிச்ச கூட நம்ம கூட இருக்கலாம். அதனால் திருமணம் பண்ணி வீட்டுக்கு வரும்போ அதையெல்லாம் விவரமாக வச்சு சமையல் அறைக்குள்ளே ஏறணும். ஒரு பெர்மிஷன் கூடி ஒரு சாரி வாங்கின கூட யாருக்கு பெர்மிஷன் வாங்கணும், கணவனுக்கு பெர்மிஷன் வாங்கணும் இல்லையா.
அந்த ஒரு காலகட்டத்தை மாற்றி புதிய ஒரு தலைமுறை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். அதாகும் கன்னியாகுமரி சமூக சேவை செய்யக்கூடிய காரியம். நான் ஆனிமேட்டர்ஸ் கிட்ட சொல்றது உண்டு, நம்முடைய குரூப் மீட்டிங் வரும்போது சொல்லக்கூடிய காரியம் உண்டு. நீங்க இந்த பணத்தை எடுத்து கடன் வீட்டுறதுக்கு இல்லைங்கல அப்படிப்பட்ட காரியங்களுக்கு செலவு செய்யாம நீங்க ஏதாவது தொழில் செஞ்சு உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சொந்தங்காலை தன்கால நிக்க அளவு நீங்க மாற வேண்டும். அதாக நம்முடைய ஒரு லட்சியம். ஒன்னு எஜுகேஷன் என்பவர்மெண்ட் சொல்லும், நல்ல வித்தியாபியாசம், நல்ல நல்ல என்ன வரைய படிப்பறிவு நமக்கு வேணும். ஒன்று ரெண்டு நமக்கு ஒரு 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 ஃபினான்ஷியல் என்பவர்மெண்ட் சொல்லும், நம்ம பொருளாதாரத்தை நமக்கு ஒரு இது இருந்தால் நமக்கு ஒரு இது இருக்கு இல்லையா. அப் அதுக்காக நம்ம செய்து கொடுக்கல் மூலமாக லோனு இல்லையா, 7 லட்சம் ரூபா லோன் தரது உண்டு இல்லையா, எத்தனை குழுக்கள் நல்லபடி பயன்படுத்தவும் உண்டு. எல்லாரும் வாங்கிட்டு போகும், 60,000 ரூபா விதிச்செடுக்கும், அது என்ன பண்ணும், ஒரு பண்டிகைக்கு சாரி வாங்கும், கொஞ்சம் நகைகள் எடுக்கும், இல்லைன்னா வீட்டுக்கு கொஞ்சம் ஏதாவது பண்ணும், இல்லைன்னா அது கடன் வீட்டி நம்ம அந்த காசை முடிச்சிடும் இல்லையா. அந்த கடன் வீட்டை இன்னும் நம்ம அடுத்த லோன் எடுக்கும் அப்படி தானே. ஆமாம் அம்மா சொல்கிறாங்க அப்படியல்ல, நம்ம ஒவ்வொரு காரியம் கொடுத்தாலும் அது நம்முடைய வளர்ச்சிக்காக நம்ம பயன்படுத்த வேண்டும். நம்முடைய பெண்கள் தினம் சொல்லி இப்படி விட்டுவிட்டு காரியம் இல்லை, நம்ம அதை நல்லா பயன்படுத்தணும். அப்படி நம்ம சமூகத்தில் நம்ம ஒரு முன்மாதிரி இருக்கணும். நீங்கள் என்ன பார்த்துங்க, என்னுடைய குடும்பத்தை பார்த்துருங்க, நீங்கள் எங்களை பார்த்துருங்க, நாங்களும் மாதிரியாக இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை பற்றி மற்றவங்க பெருமைப்படணும். அதாகும் நம்முடைய லட்சியம். அதுக்காக நம்ம முன்னேறுவோம், அதற்காக நம்ம முயற்சி எடுப்போம். அதோடு சேர்ந்து இன்னைக்கு நம்முடைய இந்த ப்ரோக்ராமில் துவங்கி வைப்பதற்காகவும் நம்மோட கூட தக்கலை மறைமாட்ட ஆயர் இருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய ப்ரோக்ராம் காலையில் சுசைபுரத்தில் இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு பெண்கள் தின விழாவோட ஒட்டி, அங்கேயும் போய் அதுக்கப்புறம் படந்தாலும் இன்னொரு ப்ரோக்ராம் இருந்துச்சு அது முடிச்சு கொஞ்சம் தான் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்து இன்னும் அடுத்த ப்ரோக்ராம் அப்புறம் உண்டு. அப்படி தக்கலை மறை மாவட்டத்தில் ஒவ்வொரு காரியத்துக்காக நிறைய காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு இளமையான ஒரு ஆயிரம் அவர்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் இல்லையா, ரொம்ப இளமையான ஒரு ஆயிரம் அவர்கள் நம்ம கூட இருக்கிறாரு. கேகேஎஸ் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் கூட இருந்து ஒவ்வொரு காரியத்தை அதனுடைய முக்கியமான எல்லா காரியங்களும் அது கூட இருந்து அதுக்கு வேண்ட அறிவுரை எல்லாம் கூறி எங்களை வழிநடத்துவதை எங்களுடைய ஆயிரவர்களாகும். அன்னார் அவர்களை இன்னைக்கு பெண்கள் விழா வாழ்த்துக்களை நமக்கோடு ஒரு சில காரியங்கள் சொல்லி நமக்காக நம்ம கூடி அதுக்காக வந்திருக்க நம்முடைய ஆயிரவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் வரிக வரிகரை வரவேற்றுக் கொள்கிறேன். அதோடு சேர்ந்து இன்னைக்கு சிறப்புரையாற்ற நம்முடைய பஞ்சாயத்து முளகுமூடு பஞ்சாயத்து தலைவி அலுஷியா அவர்கள் வந்திருக்காங்க. அவர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணி அதிலே வெற்றி அடைந்து அதுக்கு அடுத்த நாள் பஞ்சாயத்து தலைவர் போட்டியில் அதிலும் வந்து 13 ஓட்டு கிடைச்சு இல்லையா, 14 ஓட்டு கிடைச்சு, எதிர் ஆப்போசிட் இருந்தவருக்கு 3 ஓட்டு தான் கிடைச்சது. அப்படி அவ்வளவோ ஆள்களுடைய ஒரு இது இருக்குது, பாசோ அன்பு எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு அனுஷியா அம்மா நம்மோட கூடி இருக்காங்க நம்மோட பேசுவதற்காகவும். அனுஷியாவையும் வரிக வரிக என வரவேற்றுக் கொள்கிறேன். அதோடு சேர்ந்து நமக்கு தெரியும் நம்ம சுய குழுக்கள் மூலமாக ஏராளம் பேர் நிறைய காரியங்கள் சாதிக்கிறாங்க இல்லையா. அப்படி நம்முடைய சுய குழுவில் இருந்து இப்பொழுதே நடந்த லோக்கல் போடி எலெக்ஷனில் பங்கெடுத்து வெற்றி பெற்ற 2 பேர் நம்மோடு கூட இருக்காங்க. சகாய்மேரி அம்மா மாங்கரையிலிருந்து மற்றும் பிந்து அம்மா பழுகிலிருந்து 2 பேர் இருக்காங்க. ஒரு 2 பேரை உங்கள் அனைவர் சாரவாங்க வாழ்த்துக்களையும் கூறி வரிக வரிகரை வரவேற்றுக் கொள்கிறேன். நம்மோட மத்தியானது பிறகு 2:30 இருந்து 3:30 வரைக்கும் இல்லையா புற்றுநோயை பற்றியும் அதனுடைய தாக்கங்களை பற்றி நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை பற்றி எடுத்து சொல்லி ரொம்ப என்ன வரைய முதல்ல சொன்ன மாதிரி நம்மள ஒருவனாக இருந்து நம்முடைய குடும்பத்தில் ஒராளை எப்படி கவனிக்க வேண்டும் என்ற ஒரு தன்னோட குடும்பத்தில் உள்ள ஒராளை பற்றி நம்மளை எல்லாம் பார்த்து என்ன வரைய நம்மோட பேசி நம்ம அமர்ந்திருக்கும் டாக்டர் செந்தில் அவர்களையும் வரிக வருகிறேன் வரவேற்றுக் கொள்கிறேன். ஒரு சின்ன ஒரு காரியம் கூட சொல்லி என்னுடைய வெல்கம் சுபிச்சு முடிக்கிறேன். நமக்கு நீங்கள் பின்னாடி இறங்கும்போது கொஞ்சம் சாரிகளை பார்க்கலாம். அது வந்து நம்முடைய தென்காசி மிஷனில் உங்களை போலேயுள்ள சுய குழுக்கள் அம்மமார் செஞ்ச சாரி ஆகும். அது வந்து அவங்க 2 பர்பஸ் ஆகும். அது
அது வந்து பெரிய டிசைன் அப்படி ஒன்றும் இல்லை, சாதாரண சாரி அல்ல நைட்டி, சாரி நைட்டி இருக்குது, சாதாரண நைட்டி. ரெண்டு பர்பஸ், ஒன்று அவங்களை வந்து உங்களை மாதிரி லோன் எடுத்து செஞ்சதாகும், உங்களை மாதிரி லோன் எடுத்தது அது வந்து அவங்களுக்கு கடன் வீட்டுறதுக்கு பயன்படுத்தாமல் அவங்களே வந்து எங்களுக்கு சுய தொழில் வேணும்னு சொல்லி அந்த அம்மா மாதிரி செஞ்ச ஒரு காரியமாகும். அது அவங்களுடைய ஒரு வாழ்வாதாரத்துக்கு காரணமான ஒரு காரியமாகும். ரெண்டு, நம்முடைய பாலியேட்டிவ் கேர், நம்முடைய உங்களுக்கு தெரியும் இல்லையா பாலியேட்டிவ் கேர் நமக்கு உண்டு, கேன்சர் பேஷன்ஸ் மற்றும் படுக்க நோய் ஆளுகளுக்காக நமக்கு ஒரு ஒரு இதுண்டு பாலியேட்டிவ் கேர், மதர் தெரேசா பாலியேட்டிவ் கேர், அதனுடைய ஒரு ஃபண்ட் ரைசிங் கூடி ஆகும். அதனால் நீங்கள் போகும்போது காசு கையில் இன்னைக்கு உண்டையனால நீங்கள் அது ஒரு நைட்டு வாங்கியா நல்லா இருக்கும். அது வந்து ஒன்று நம்ம சொன்ன இல்லையா அங்கே தெங்காசி மிஷன் உள்ள அம்மமார் அவங்களுக்கு இந்த டெய்லி அவங்களுடைய ஒரு வருமானத்துக்கு ஒரு காரணமாகும். ரெண்டு, பாலியேட்டிவ்க்கான ஃபண்ட் ரைசிங் ஆகும். 200 ரூபாய் அதனுடைய விலை, இன்னைக்கு வாங்கினா 180 ரூபா, 180, நாளைக்கு இருந்து 200 ரூபா. அதுக்கு நம்ம ஆனிமேட்டர்ஸ்க்கெல்லாம் சொல்லி இருக்கு, குழுக்கள் எல்லாம் அவங்க கொண்டு வரும், கண்டிப்பாக நீங்கள் அது வாங்க வேண்டும் என்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய கனிவான வார்த்தைகளால் யாவரையும் வரவேற்ற தந்தை அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு தந்தை அவர்களையும் அனைவர் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். ஒளியை விரும்பாதவர் எவரும் இல்லர், ஒளியானவர் இறைவன் என்பதை உணர்த்தும் முதல் தீபத்தை ஏற்ற தக்கலை மறை மாவட்ட மேதகு ஆயர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் ஒளி உலகில் ஒளிவதாக என்பதை உணர்த்தும் இரண்டாவது தீபமேற்ற இயக்குனர் தந்தை கன்னியாகுமரி சமூக சேவை சங்கம் அவர்களையும், நீங்கள் உலகின் ஒளியாயிருக்கிறீர்கள் என்பதை உணர்த்தும் மூன்றாவது தீபமேற்ற டாக்டர் செந்தில்குமார் அவர்களையும், நான்காவது திருமதி ஜெனுஷா அஜித் பஞ்சாயத்து தலைவர் முழகுமூடு அவர்கள், ஐந்தாவது திருமதி பிந்து கவுன்சிலர் பழுகல் பஞ்சாயத்து, திருமதி சகாயமேரி கவுன்சிலர் கிள்ளியூர் பஞ்சாயத்து அவர்களை வேண்டுகின்றோம். எரியும் விளக்கு தனக்கும் தன்னை சுற்றி உள்ளோருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கின்றது, நாமும் எரியும் விளக்காய் உலகிற்கு ஒளியாவோம். விளக்கேற்றிய சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. ஊருக்கு உழைத்திடல் யோகம், நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம் என்றார் பாரதி. ஊருக்கு உழைத்திடும் மகத்தான பணியை சிறமேற்கொண்டு மகிழ்வுடன் களமிறங்கியுள்ள முழுக்கோடு பஞ்சாயத்து தலைவர் திருமதி அனுஷா அஜித் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். செவ்வானம் ஈன்ற சூரியனை போல் வீற்றிருக்கும் எம் ஆயர் அவர்களே, செந்தாமரை போன்று முகம் மலர்ந்து வீற்றிருக்கும் தந்தை அவர்களே, நல்லதொரு கருத்தரங்கு மூலம் நம்மை மகிழ்த்து கொண்டிருந்த செந்தில் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மங்கையர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் கூறி நானும் ஒரு பெண் என்ற பெருமையுடன் பெண்ணென்ற முறையில் என்னை தலைவராக ஏற்று முதல் பேச்சை இங்கு பேச வந்த என்னை அளித்ததற்கு நன்றி கூறி தொடங்குகின்றேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சவுண்டு கம்மியாக தான் வருது. நல்லா இருக்கீங்களா? பெண்கள் தினம் கொண்டாடுறீங்க, பெண்கள் தினம்னா என்ன, ஏன் கொண்டாடுறாங்க தெரியலையா? ஏன் பெண்கள் தினம் கொண்டாடுறாங்க? ஒரு காலத்தில் 1892 நியூயார்க் நகரில் ஒரு போராட்டம், பெண்களுக்கு 16 மணி நேரம் வேலை, ஆனால் ஆண்களுக்கோ வேலை நேரம் குறைவு, பெண்களை விட ஆண்களுக்கு அதிக ஊதியம்,
பெண்களுக்கோ குறைவு பெண்கள் பார்த்தாங்க நமக்கு மட்டும் நிறைய நேரம் வேலை ஆனா சம்பளமோ குறைவு ஆண்களுக்கு கொஞ்ச நேரம் தான் வேலை இதை எதிர்த்து எப்படியாவது கேட்டாகணும் அப்படினு சொல்லிட்டு ஒரு பஞ்சு தொழிற்சாலையில போராட்டம் தொடங்குது எங்களுக்கு 8 மணி நேரம் மட்டும் தான் வேலை வேணும் எங்களுக்கு ஆண்களை போல சமமான ஊதியம் வேணும் இத தருவீங்களா மாட்டீங்களா அப்படினு ஆனா தொழிற்சாலை நிர்வாகமோ பொண்ணால என்ன பண்ண முடியும் வேணா ரெண்டு கத்து கத்திட்டு அப்புறம் அடங்கிடுவாங்க அப்படினு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்காங்க நம்மள போந்த கொஞ்சம் பொண்ணுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 72 பேர் தொழிற்சாலைக்கு உள்ளால இருந்து போராட்டத்தை தொடங்குறாங்க நாங்க வெளியே போக மாட்டோம் உள்ளே இருந்துருவோம் எங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படினு சொல்லிட்டு இருக்கறாங்க இருக்கறாங்க 25 வருஷமா போராட்டம் தொடங்கிட்டே இருக்குது எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்கல தொழிற்சாலை நிர்வாகம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களை கொளுத்தி விட்டுருவோம் அப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சிரும் பஞ்சாலை தீ பற்றி எரிந்து விட்டது அப்படினு சொல்லிட்டு முடிச்சிடுவோம் பிரச்சனைய அப்படினு சொல்லிட்டு நினைக்கறாங்க அதே போல பண்ணிட்டாங்க தொழிற்சாலை எரியுது போராட்டம் அடங்கிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா போராட்டமோ வெடிச்சுது பெண்களுக்கு எந்த நீதியும் கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு 1910 வருஷம் என்ன பண்ணாங்கன்னா இந்த பொண்ணுங்க இறந்த அந்த தினத்தை கொண்டாட ஏதாவது முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு தனியா ஒரு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் மகளிர் தினத்தை அந்த நாள் கொண்டாடுறாங்க 1910 மார்ச் 8 பெண்களுக்கு அதுக்கப்புறம் சமமான ஊதியம் வேலை நேர குறைப்பு வாக்குரிமை இப்படி பல முடிவுகள் எடுக்கப்பட்டது இந்த முடிவை எடுத்த உடனே பல நாடுகளில் பெண்கள் எங்களுக்கும் இந்த உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போரிட தொடங்கி அவங்களும் அதில் வெற்றி பெற்றுட்டாங்க நமக்கு இப்போ பெண் உரிமை கிடைச்சிருக்கா நமக்கு ஏன் பெண்கள் மட்டும் வேலைக்கு தேவைன்னு போடுறாங்க ஆண்கள் வேலைக்கு தேவையில்லையா பெண்களுக்கு ஏன் ஊதியம் குறைவாக கொடுக்குறாங்க இந்த நிலை மாறணும் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு அதில் நிறைய குருவிகள் வசிச்சிருக்கு அப்போ ஆலமரத்தில் சந்தோஷமாக கிளி மைனா பருந்து கழுகு அப்படி எல்லா வகையான குருவிகளும் இருக்காங்க ஒரு நாள் பலத்த மழை என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த பருந்து மட்டும் யோசிக்குது மழையில் நினச்சி தன்னோட இறக்கையை அப்படியே ஈரம் வைக்கிட்டு வந்துச்சு எல்லா குருவிகள் இவனுக்கு வேறு வேலையே இல்லையா இதுக்கு எப்படி பண்ணுது நம்ம குருவிகள் எல்லாம் நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோம் எல்லாம் சிறகுல வச்சு அதை போல் இதுக்கும் காத்துட்டு இருக்க வேண்டியதானே ஏன் இது மட்டும் வெளியே இருந்து சிறகை ஆட்டி ஆட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அது சிறகை விரிச்சு ஆட்டி ஆட்டி தன்னுடைய குளிரை தாங்கிட்டு தன்னுடைய ஒவ்வொரு குழந்தைகளாக தூக்கி தூக்கி வேற இடத்து கொண்டு போயாச்சு அந்த நேரம் எல்லாரும் ஏளனம் செய்கிறாங்க எதுக்கு உனக்கு வேலையே இல்லையா இதுலேருந்து உனக்கு குருவிகளை நீ பாதுகாத்துட்டு இருந்துக்கலாமே எதுக்கு நீ வெளியே கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி மாறி மாறி சொல்லி சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க ஆனால் அந்த பருந்தோ எதையுமே கண்டுக்கல தன்னோட முயற்சியால் தன்னோட குட்டிகளை தூக்கி ஒரு சேஃபான ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் தாண்டவும் மரம் தன்னாலே வேரோட கீழே சாயுது மற்ற குருவிகளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை தப்புன பருந்தோ தன்னோட குட்டிகளை கூட சந்தோஷமாக இருக்குது மற்ற குருவிகள் அதுக்கப்புறம் திங்க் பண்ணுறாங்க சார் நம்மளும் நம்ம பிள்ளைங்களை காப்பாற்றிருக்கலாம் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படி இதே போல தான் நம்மளோட வாழ்க்கையும் நம்மளை எத்தனையோ பேர் ஏளனம் செய்வாங்க சிரிப்பாங்க கிண்டல் அடிப்பாங்க எதுக்கு இப்படி பண்ணுறீங்க எதனால் இப்படி பண்ணுறீங்க தேவையே இல்லாத வேலையெல்லாம் செய்கிறீங்களே நீங்களும் வீட்டில் இருந்திருக்கலாமே அப்படின்னு துணிஞ்சு வந்து நீங்கள் எல்லாருமே தைரியசாலிகள் இன்னும் எத்தனையோ கோழிகள் வீட்டில் இருக்காங்க நமக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த வாய்ப்பை நம்ம வெற்றியாக செயல்படுத்துவோம் உங்களோட குழுக்களை நீங்கள் நல்ல முறையில் கொண்டு போக உங்களால் என்னென்ன முடியுமோ நம்ம குழுல நம்ம சிறந்தவங்களா இருக்கணும் நம்மளால என்ன பண்ண முடியும் அதை நம்ம செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முயற்சி எடுத்து செய்வோம் நம்ம தான் எல்லாரோடையும் பெஸ்டா நல்ல முறையில நம்ம மற்றவங்களுக்கு செயல்படுவோம்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி இனிமையானதொரு கன்னி பேச்சோடு பெண்கள் தின சிறப்புரையை வழங்கிய முளகுமூடு பஞ்சாயத்து தலைவருக்கு நன்றி கார்மேகம் கண்ட மயில்கள் ஆடுவது இன்பமான ஒன்று அவ்வாறே மகளிர் தினம் எனும் உற்சாகத்தில் நடனமாடி பரவசப்படுத்த வருகின்றனர் அன்னிக்கரை சுய உதவிக்குழு உறுப்பினர்கள்
அழகாக நடனம் ஆடிய சகோதரிகளுக்கு நன்றி. தோல்வி கண்டு துவளாது, வெற்றி கண்டு செருக்குறாது, முகத்தில் அமைதி ததும்ப, உள்ளம் நிறை அன்புடன், யாவர்க்கும் பழகுதற்குரிய எளிய குணத்துடன் இறைப்பணி ஆற்றி வரும் தக்கலை மறைமாவட்ட மேதகு ஆயர் மா ஜார்ஜ் ராஜேந்திரன் அவர்கள் தெய்வம் மறவார் செய்யும் கடன் பிழையார் என்ற கூற்றுப்படி வாழ்ந்து வருபவர். அவர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டது சிறப்பு மிக்க ஒன்று. மேதகு ஆயர் அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கன்னியாகுமரி சமூக சேவை சங்கத்தினுடைய இயக்குனர் தந்தை அவர்களே, உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று முதல் முறையாக முழகுமூடு பஞ்சாயத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற திருமதி ஜனுஷா அஜித் அவர்களே, அதுபோலவே உங்களில் இருவர் என்று கூறும் அளவிற்கு சுய உதவி குழுவிலிருந்து உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலர்களாக வெற்றி பெற்ற இரண்டு சகோதரிகள் நம்மிடையே இருக்கின்றார்கள். இன்றைய நன்னாளில் புற்றுநோயினுடைய நிலைமையை பற்றியும் விழிப்புணர்வுகளையும் உங்களுக்கு வகுப்பாக கொடுத்து இன்று அமர்ந்திருக்கின்ற மருத்துவர் அவர்களே மற்றும் எனதருமை சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய நன்னாளினுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். மார்ச் 8 மகளிர் உலக மகளிர் தினம் எவ்வாறு உருவாகியது என்ற அந்த வரலாற்றினை நமது சகோதரி ஜனுஷா அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். அதுபோல இந்த நாள் ஆனது உங்களை பொறுத்தவரையில் ஒரு புதிய நாள் அல்லது கொண்டாட்டம் அல்ல. சுய உதவி குழு கன்னியாகுமரி சமூக சேவையின் சார்பாக எல்லா வருடங்களிலும் எல்லா இடங்களிலும் கொண்டாட வருகின்ற ஒன்று. கடந்த 2 இது அந்த அளவிற்கு கொண்டாடப்படவில்லை. காரணங்கள் உங்களுக்கு நன்கு தெரியும். இந்த நன்னாளை நாம் நினைவுகூர்ந்து பெண்மையை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் முதல் முறையாக உங்களுக்கு எனது பணிவான வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். உண்மையான மகளிர் தின கொண்டாட்டம் என்பது அதிகமான விழிப்புணர்வு, பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு தன்னையே உயர்த்தி கொள்வது, சுதந்திரம் இல்லை இல்லை என்று கத்துவதை விட சுதந்திரத்தை தானாகவே எடுத்துக்கொள்ள முயற்சி செய்வது, கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையிலும் சமூகத்திலும் முன்னேறி வருவது, இதுதான் பெண்கள் தின சிறப்பு அம்சங்கள் என்று கூறலாம். அல்லாமல் நாம் என்ன செய்வோம், சில பெண்களை சாதித்த பெண்களை முன்னிறுத்தி நாமும் அவர்களை போல சாதிக்க வேண்டும் என்று பல உரைகளும் கட்டுரைகளும் எழுதி கேட்டு மகிழ்ந்து பின்பு இது எனக்கு என்னால் முடியாது என்ற ஒரு சோக கதையினை கேட்டது போல நமக்கு இருக்கும். இன்று இந்த பெண்கள் தின அல்லது மகளிர் தின விழாவை கொண்டாடும் பொழுது கன்னியாகுமரி சமூக சேவை சங்கத்திற்கு உட்பட்ட சுய உதவி குழு உறுப்பினர்களாகிய அல்லது இதனுடைய பொறுப்பாளர்களாகிய நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் உங்களிடையே இருந்து பணிபுரிந்த 2 சகோதரிகள் உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று மங்கரை மற்றும் பழுகல் இந்த 2 இடங்களிலும் இருந்து வெற்றி பெற்று இன்று அவர்கள் நாம் இந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இந்த விழாவுக்கான ஒரு பெரிய ஒரு வெற்றிதனை அவர்கள் இங்கு கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இவ்வேளையிலே மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த 3 சகோதரிகளையும் நாம் கரவலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்வோம். கண்டிப்பாக இது ஒரு சாதாரணமான நிகழ்வு அல்ல. இது பெண்கள்
தங்களுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல தலைவி ஊருக்கு நாட்டிற்கும் தலைவியாக அவளால் சாதிக்க முடியும் என்பதன் முதல் கட்டமாகவே இவர்களுடைய இந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று தற்பொழுது நம்முடைய இருக்கக்கூடிய இந்த சூழல். இந்த விழாவினை அனுசரிக்கின்ற பொழுது பல இடங்களில் பெண்களை எந்த அளவிற்கு முன்னிறுத்தி அவர்களுடைய வாழ்வையும் பணியையும் சீர்தூக்கி பார்க்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பெண் விடுதலைக்காக அல்லது பெண் சுதந்திரத்திற்காக அல்லது பெண்ணினுடைய எனது தேவைகளை அரசு மற்றும் சில திட்டங்களை நிறைவேற்றுகின்ற பொழுது அன்றைய காலகட்டங்களில் பெண்களுக்கு ஒரு திட்டம் ஆண்களுக்கு ஒரு திட்டம் என்ற செயல்பாடுகளில் செயல்பட்டு வந்த நம்முடைய இந்த உலகம் அல்லது நாடானது தற்பொழுது சுதந்திரம் என்பது எல்லோருக்கும் ஆண் பெண் சமம் என்ற சமத்துவ பாடலை பாடக்கூடிய ஒரு சூழலில் நாம் அனைவரும் இருக்கின்றோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு ஒன்று ஆண்களுக்கு ஒன்று பாகுபாடு வைத்து உலகை பார்த்த அதே உலகம் இன்று இரண்டு பேரும் சமம் என்று கூறுகின்றது. நமது இந்திய அரசு சாசனம் அவ்வாறு கூறுகின்றது, ஆவணங்கள் அவ்வாறு கூறுகின்றது, மேடை பேச்சுகளை பேசும் பொழுது அவ்வாறே நாமும் பேசுகின்றோம். ஆனால் உண்மையான நிலை என்ன என்பது அதை வாழ்கின்ற உங்களுக்கும் நமக்கும் மட்டுமே அது தெரியும். ஆனால் நாம் எந்த இடத்திலிருந்து தற்பொழுது எங்கு பயணித்து வந்திருக்கின்றோம் என்பதை ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. ஒரு அடிமையாய் பெண்ணை வைத்திருந்த ஒரு காலம் இருந்தது. ஏன் நம்முடைய ஊரிலேயே மார்புக்கு மேல் துணியை போடக்கூடாது என்று அல்ல ஒரு காலம் இருந்தது. கணவன் இருந்தால் உடன்கட்டை ஏற வேண்டும் என்ற ஒரு காலம் இருந்தது. அரசு பணிகள் அனைத்தும் ஆண்களுக்கு மட்டுமே என்ற காலம் இருந்தது. படிப்பு அல்லது கல்வி ஆண்களுக்கு மட்டுமே என்று இருந்தது. ஆண்களுக்கும் உயர் ஜாதியில் உள்ளவர்களுக்கு மட்டுமே இருந்த ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் எல்லாம் கடந்து நாம் தற்பொழுது ஒரு பெண் தனது வாழ்க்கை எவ்வாறு நிர்ணயிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாளோ அவ்வாறு நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்ற அந்த அளவிற்கு நாம் நம்முடைய பழைய வரலாற்றிலிருந்து புதிய வரலாற்றிற்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ஏராளமான மாற்றங்கள் நாட்டிலும் சமூகத்திலும் நம்முடைய ஊரிலும் இருக்கின்றது. இனி என்ன மாற்றம் வர வேண்டும் என்றால் நம்முடைய நிலைமைகள், நம்முடைய கண்ணோட்டங்கள், பெண்களை பற்றிய சிந்தனைகள், பெண்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள், பெண்கள் என்றால் இவர்கள், இப்படிப்பட்ட சில சிந்தனைகளும் கண்ணோட்டங்களும் மனநிலைகளும் மாற வேண்டும். இங்கு அருள் தந்தை அவர்கள் கூறியதை போன்று இப்பொழுதும் பெண்கள் என்றால் இந்த நேரம்தான் இவர்கள் வேலை செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் தான் இரவு பயணிக்க வேண்டும், இப்படிப்பட்ட பல சூழல்கள் வெளிநாடுகளில் அல்லது ஐரோப்பா நாடுகளில் பணி செய்யக்கூடிய பெண்களை நான் பார்த்திருக்கின்றேன். இரவு 11, 12 அல்லது விடியற்காலை ஆனாலும் இரவு பணி செய்துவிட்டு அவர்கள் பொது வாகனங்களில், தனியார் வாகனங்களில் அல்ல, பொது வாகனங்களில், அது பேருந்துகளாகவோ அல்லது ரயில் வண்டிகளாகவோ இருக்கலாம், பணித்தளத்திலிருந்து அவர்கள் இல்லத்திற்கு வருவது சகஜம். யாரும் அவருடன் உடன் பயணிக்க மாட்டார்கள். அந்த இரவு நேரங்களில் அவர்கள் தனியாகவே பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் அந்த நாட்டிற்கு அல்லது அந்த ஊருக்கு கண்டிப்பாக இருக்கின்றது. யாரும் யாரை பற்றி பயப்பட வேண்டிய தேவையில்லை, ஆதங்கங்கள் தேவையில்லை. ஆனால் நம்முடைய நாட்டில் அல்லது நம்முடைய ஊரில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, பெண்மணியானவள் இரவு பயணிக்கின்றாள் என்று சொல்லுகின்ற பொழுது அவளுக்கு முதலில் என்ன நாம் பார்ப்போம், பாதுகாப்பு இல்லை. ஏனென்றால் சமூகம் பெண்களை பார்ப்பதும் அவர்களை வழிநடத்துவதும் இந்த சிந்தனையில் அவர்கள் என்னது தைரியம் குறைந்தவர்கள், வல்லமை அற்றவர்கள், பிறரை அதிகமாக நாடி இருக்கின்றவர்கள், சுயமாக அதிகமாக சிந்திக்க இயலாதவர்கள், இப்படி என்ற சில மறைமுகமான சில கண்ணோட்டங்களும் சிந்தனைகளும்
மனிதர் ஏன் பெண்களுக்கு இடையே இது அதிகமாக இருக்கின்றன. ஆண்கள் இதை கூறினாலும் அதிகமாக இதை சிந்திப்பதும் அதை கண்டிப்பாக இல்லங்களில் நடைபடப்படுத்துவதும் பெண்களே. இப்படிப்பட்ட சூழல்கள் நம்முடைய நகரங்களிலிருந்து அல்லது நம்முடைய சமூகங்களிலிருந்து அறவே மாற வேண்டும். எந்த சுதந்திரத்திற்காக அன்றைய பெண்மணிகள் வாதாடினார்களோ அதற்காக போராடினார்களோ அந்த சுதந்திரம் இன்று நமக்கு உணர்ந்து கொள்ள அல்லது வாழ்ந்து கொள்ள முடிகின்றதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதுபோல இது எங்கே நாம் வாழ்கின்றோம், எங்கே நாம் சிந்திக்கின்றோம் என்றால் உலகை பற்றியோ அல்லது நாட்டை பற்றியோ அதிகமாக சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. நம்முடைய இல்லத்தை பற்றி சிந்திப்போம், நம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி சிந்திப்போம், நம்முடைய பிள்ளைகளை பற்றி சிந்திப்போம், அவர்களை எவ்வாறு நாம் வழிநடத்துகின்றோம், நம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய மருமகளை எவ்வாறு நாம் கவனிக்கின்றோம், மாமியார்களை எவ்வாறு நாம் கவனிக்கின்றோம், பெற்றோர்களை அல்லது அம்மா அம்மாவை எவ்வாறு நாம் அவர்களை பாதுகாக்கின்றோம், அவர்களோடு உரையாடுகின்றோம், அவர்களை மதிக்கின்றோமா, இப்படிப்பட்ட இந்த நல்ல பண்புகளும் வாழ்க்கை முறைகளும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் நாம் பயன்படுத்த வேண்டிய இடம் நமது குடும்பம். நமது குடும்பம் எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறு நமது சமூகம் இருக்கின்றன. நமது சமூகம் எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறே ஒரு நாடு இருக்கின்றது. அதனால் இப்படிப்பட்ட நற்குணங்களும் நல்ல பண்புகளும் பெண்மணியானவள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடம் என்பது அவள் பிறந்து வளர்ந்து வருகக்கூடிய இடமும் அவள் புகக்கூடிய இடத்திலேயே. அதனால் பெரிய பெரிய திட்டங்களை பற்றியோ பெரிய பெரிய எனது பெண் உரிமைகளை பற்றியோ வாதாடுவதில் அர்த்தமில்லை. நமக்கு வேறு ஒன்று, பெண் தனது கால்களில் நிற்க வேண்டும், சுயமாக சிந்திக்க வேண்டும், சுயமாக பணி செய்ய வேண்டும், சுயமாக உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவே சுய உதவி குழு என்ற அமைப்பினை உருவாக்கி அதனுடைய உறுப்பினர்களாக இருக்கின்ற உங்களுக்கு இது மிக அதிகமாக பொருந்தும். ஏனென்றால் எப்பொழுது ஒரு பெண்மணியானவள் சுயமாக சிந்திக்க சுயமாக செயல்பட தொடங்குகின்றாள் என்றால் அவளுக்கு தனிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு ஊதியம் அவருடைய கையில் கிடைக்கின்றன. தன்னால் சுயமாக ஒரு பொருட்கள் வாங்க முடிகின்றது, குடும்பத்தை வளர்த்த முடிகின்றது, ஏதாவது புதிய திட்டங்கள் உருவாக்க அவளால் முடிகின்றது. இல்லாவிட்டால் இவை எப்பொழுதுமே கணவரையோ அல்லது பெற்றோரையோ சார்ந்தே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் மாறிவிட்டது. இப்பொழுது இந்த சுய உதவி குழு சார்பாக என் பெரிய பெரிய சிந்தனைகளை நாம் வேண்டுமானால் சிந்தித்து செயல்படுத்த நம்மால் முடியும். அவ்வாறு நாம் இன்று பெண்கள் தின விழாவினை கொண்டாடுகின்ற பொழுது நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் இந்த சம உரிமை அல்லது பெண்களை பற்றிய நல்ல கருத்துக்கள், நல்ல சிந்தனைகள், மதிப்புகள், மரியாதைகள் நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கின்றதா? நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களை பற்றி எவ்வாறு கருதுகின்றார்கள், எவ்வாறு நினைக்கின்றார்கள்? ஏனென்றால் அவர்களும் உருவாக்கப்படுவது எங்கே? ஒரு குடும்பத்தில். ஆண்கள் எவ்வாறு பெண்களை மதிக்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்கு மிக முக்கியமாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் யார் ஒரு புனிதர் இருக்கிறார், புனித சூசைப்பர். அவருடைய திருவிழாவை வருகின்ற 19ஆம் தேதி என்று நாம் கொண்டாடுகின்றோம். எவ்வாறு தனது திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்ட தனது மனைவி திருமணத்திற்கு முன்னதாகவே கருத்தாங்கி இருக்கின்றாள் என்றதை கேட்டவுடன் முதல் முறையாக சாதாரண ஒரு மனிதனைப் போல அவர் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? இந்த மனைவியை விட்டுவிட வேண்டும் என்று. ஆண்டவருடைய அறிவுறுத்தலுக்கு பின்பு அந்த பெண்மணியை அவள் மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றார், பாதுகாக்கின்றார், பராமரிக்கின்றார், தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்து ஆண்டவருடைய திட்டத்தில் அவர் கலந்து கொள்கின்றார். அதுபோலவே குடும்பங்களுக்கு இலக்கணமாக இருக்கக்கூடியவர் அவர். அவ்வாறு நம்முடைய சமூகத்தில் ஆண்கள் பெண்களை பார்ப்பதும் அவர்களை பராமரிப்பதும்
அவர்களை வழிநடத்துவதும் இப்படிப்பட்ட கண்ணோட்டத்துடன் அதிகமாக இருக்க வேண்டும். மாற்றம் என்பது பெண்களிடத்தில் மட்டுமல்ல ஆண்களிடத்திலும். அதே வேளையில் பெண்களும் நாம் பெண் சுதந்திரம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சுதந்திரத்தை எவ்வாறு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கலாச்சாரத்திற்கு உட்பட்ட உடை, நடை, உணவு மற்றும் கலாச்சாரங்களை பயன்படுத்த வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. மற்ற நாடுகளில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை அவர்களுடைய எனது அந்த உடை ரீதிகள் அல்லது வாழ்வு ரீதிகள், நானும் இங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய எனக்கும் வேண்டும் என்று நினைப்பதும் அதற்காக எனது உரிமை என்று வாதாடுவது மிகவும் மோசமான வீணான ஒன்று. நம்முடைய கலாச்சாரத்திற்கு ஏற்ற, நமது பண்பாட்டுக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய வளர்ச்சி இருக்க வேண்டும். புரியுதுல்ல? இதுதான் பெண்களுடைய வளர்ச்சி என்பது, பெண் உரிமை என்பது. மற்ற நாடுகளில் அங்கே இருக்கின்றார்கள், அது அந்த நாட்டினுடைய கலாச்சாரம், அவர்களுடைய வளர்ச்சி. நம்முடைய நாடு, நம்முடைய ஊர், நம்முடைய பண்பாடு எவ்வாறு இருக்கின்றது, அதற்கு உட்பட்ட விதத்தில் நம்முடைய உடை, நடை, பாவனை, உணவு, நம்மது பரிமாறல்கள் எல்லாமே அமைந்து, அதுவே உண்மையான ஒரு சுதந்திரமான ஒரு பெண்மணியினுடைய சிந்திப்பதும் வாழ்வதுமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு எல்லோருக்கும். அதுபோல பெண்களே, பெண்களுக்கு உரிமைகளை கொடுப்பது என்று அதிகமான இடங்களில் யாரால் குறை கூறப்படுகின்றார்கள், யாரால் சித்திரவதை செய்யப்படுகின்றார்கள்? பெண்கள் பெண்களையே சித்திரவதை செய்கின்றார்கள், பெண்கள் பெண்களையே அடிமையாக நடத்துகின்றார்கள், பெண்கள் பெண்களையே அவதூறாக பேசுகின்றார்கள். இந்த நிலை மாற வேண்டும், கண்டிப்பாக மாற வேண்டும். அதனால் இந்த விழாவினை நாம் கொண்டாடுகின்ற பொழுது இது நாம் சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். எவ்வாறு எனது குடும்பத்தில் மகளிரை அல்லது பெண்களை நான் பார்க்கின்றேன், வழிநடத்துகின்றேன்? மாற்றங்கள் நம்முடைய வாழ்விலிருந்தும் நம்முடைய குடும்பத்திலிருந்தும் இருக்கட்டும். அவ்வாறு வருகின்ற பொழுது இந்த விழாவிற்கு ஒரு அர்த்தம் நமக்கு கொடுக்க முடியும். கன்னியாகுமரி சமூக சங்க இயக்குனர் தந்தை அவர்களையும் அலுவலக பணியாளர்களையும் அனைவரையும் நான் மனமார வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு விழாவினை ஒருங்கிணைத்து உங்கள் அனைவரையும் ஒன்றாக கூட்டி பெண்மையினுடைய மகத்துவத்தையும் வாழ்வினுடைய உரிமைகளை எவ்வாறு நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றிய விழிப்புணர்கள் அதிகமாக கொடுக்க முயற்சி செய்கின்ற இந்த இயக்கத்தினை நான் பாராட்டி ஒருமுறை கூட எல்லோருக்கும் நன்றி தினை கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுதந்திரத்தை தானாக எடுத்துக்கொள்வது, கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறுவது என்ற கருத்தோடு தலைவர் உரையாற்றிய மேதக ஆயர் அவர்களுக்கு நன்றி. ஆறுகளின் சலசலப்பு, பறவைகளின் ரீங்காரம், பச்சை பசேல் என்ற புல்வெளிகள், தாமரை தடாகங்கள், இனிமையான தென்றல், இவற்றையெல்லாம் அனுபவித்தனர் அன்றைய மனிதர்கள். நீர்நிலைகளை செங்கற் சுவர்களாக்கி, காடுகளை அழித்து, காற்றை மாசுபடுத்தி, பணத்திற்காக உண்ணும் உணவில் நஞ்சை கலந்து, பெயர் தெரியாத நோய்களோடு உயிருக்கு போராடி வருகின்றனர் இன்றைய மனிதர்கள். எதிர்கால சந்ததியினருக்கு எதை விட்டு போகின்றோம்? இந்நிலை மாற இயற்கையை நேசிப்போம், மரங்களை வளர்ப்போம், பசுமை உலகை படைப்போம். மரம் வளர்ப்போம் நிகழ்வின் இரண்டாவது திட்டத்தின் முதல் செடியை பெற்றுக்கொள்ள பள்ளிக்கோணம் ஆரஞ்சு குழு உறுப்பினர் திருமதி கீதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மரம் வளர்ப்போம் நிகழ்வின் இரண்டாவது திட்ட விளக்கமானது காணொலி மூலம் தற்போது விளக்கப்படுகின்றது. இந்த பூமி அதை காக்கும் ஒவ்வொருவருமே சாமி, முன்னோர்கள் விதைத்த மரங்கள் நம் தலைமுறைக்கு அவை வரங்கள். அது செய்ய வேண்டுமே நம் கரங்கள்,
சாமி தந்த வரம் இந்த பூமி அதை காக்கும் ஒவ்வொருவருமே சாமி ஒன்பது கோள்களில் ஒன்று மட்டும் நமக்கு அந்த ஒன்றை காப்பதே நமக்குள்ள பொறுப்பு தொட்டிலும் கட்டிலும் மரத்தாலே சுடுகாட்டில் எறிவதும் மரத்தாலே மரம் வெட்டுகிறோம் விட்டு விடுகிறோம் இந்த செல்ல குழந்தையை தெருவில் தொலைக்கிறோம் தொலைத்த குழந்தையை தேட மறுக்கிறோம் வெட்டிய மரங்களை நடவ மறுக்கிறோம் மனிதன் சுயநலம் மரத்தினை வெட்டும் குணம் உலக வெப்பம் பழுகல் பஞ்சாயத்து கவுன்சிலர் திருமதி பிந்து அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். கேன்சர் ரோகத்தை பற்றி கிளாஸ் எடுத்த செந்தில் சார் அவர்களே, பஞ்சாயத்து தலைவி அவர்களே, கவுன்சிலர் மற்றும் சுய உதவி குழு அங்கங்களே, நீங்களே ஏவருக்கும் என் வனிதா தின ஆசம்சகൾ. இத்தையும் வலியொரு மேடையில் ஆதமாய்டான அதிசம்போதம் செய்யுது. ஏற்றம் ஒதுங்கி பழகலுள்ள எல்லாருக்கும் அறியா, ஏற்றம் ஒதுங்கி இருந்த கூடுதல் சம்சாக்கொன்னும் அது இருந்த ஆளான ஞான். பழக பஞ்சாயத்தில் இது மூணாவது தவணையான கவுன்சிலராக நான் தெரஞ்செடுக்கப்படுறது. தெய்வம் வலிய கிருப செய்திருக்கணும், வலியொரு தௌத்தியம் தெய்வம் ஏற்பிச்சிருக்கணும், அது நல்ல ரீதியில் செய்து தீர்க்கா சர்வசக்தனாய தெய்வம் அனுகிரகிக்கட்டே. നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ഒരിക്കൽ കൂടി വനിതാ ദിനാശംസകൾ നേർന്നോളും. കൗൺസിലർ അവർക്ക് നന്ദി. തപ്പോത് തേർതലിൽ വെറ്റി പെറ്റ പഞ്ചായത്ത് തലവർ മറ്റും കൗൺസിലറുകളെ മേധകു ആയർ അവർ ഗൗരവിപ്പാറുകൾ. പരിസിൽ പെറ്റി ചെല്ല പഞ്ചായത്ത് തലവർ മറ്റും കൗൺസിലറുകളെ വേണ്ടുകോം. അത്തുടൻ நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர்கள் மேடைக்கு வந்து பரிசிலை பெற்று செல்ல வேண்டுகின்றோம். இரண்டு கால்கள் தான் ஆனால் பாதை நூறு, இரண்டு கைகள் தான் ஆனால் வைய மதனில் கஷ்டம் இஷ்டமே துன்பம் இன்பமே முறக்கமே இதுதான் அகராதி அவளோ யுகசாமி இல்லை நிகராதி அவள்தான் என்றும் வாழும் அதிசயம் இரண்டு கால்கள்தான் ஆனால் பாதை நூறு இரண்டு கைகள்தான் ஆனால் வைய மரணி நேரமது போது திருமதி சரோஜினி களியல் களப்பணியாளர் அவர்கள் நன்றியுரை வழங்குவார்கள். ஆத்யமாயிட்டு
മകളിർ ദിന ആശംസകൾ നേർന്നുകൊണ്ട് നമ മുടെ ഈ മകളിർ ദിനം ആഘോഷിക്കാൻ വേണ്ടിയുള്ള ഒരുക്കങ്ങളെല്ലാം ചെയ്തു തന്ന സർവശക്തനായ ദൈവത്തിന് നമുക്ക് നന്ദി പറയാം അടുത്തതായിട്ട് നന്ദി പറയേണ്ടത് നമ്മുടെ അഭിമന്യ പിതാവിനാണ് പിതാവ് മകളിർനെ കുറിച്ച് ഒത്തിരി ഒത്തിരി കാര്യങ്ങൾ പണ്ട് കാലത്തുള്ളത് നടന്ന രീതിയും ഇപ്പോഴുള്ള രീതിയും നാം കുടുംബങ്ങളിൽ എങ്ങനെ നയിച്ചുകൊണ്ട് പോകണമെന്നുമുള്ള കാര്യങ്ങളെക്കുറിച്ച് നല്ല തെളിവായിട്ടും പിതാവ് ഇവിടെ ഒരു പ്രസംഗം കാഴ്ചവെച്ചു പിതാവിനെ നമ്മുടെ KKSS പേരിലും നമ്മുടെ ഡയറക്ടർ അച്ഛൻ്റെ പേരിലും ബാക്കി എല്ലാവരുടെ പേരിലും ഞാൻ നന്ദി രേഖപ്പെടുത്തിക്കൊള്ളുന്നു അടുത്തതായിട്ട് നന്ദി പറയേണ്ടത് നമ്മുടെ ഡയറക്ടർ അച്ഛനാണ് തോമസ് സെബാസ്റ്റ്യൻ പൂവത്തുമൂട്ടിലച്ഛനാണ് അച്ഛൻ ഈ സംരംഭം ഒരുമിച്ച് കൂട്ടണമെങ്കിൽ ഒത്തിരി ദിവസത്തെ ഓരോ കാര്യങ്ങളും ഒരുക്കി ചെയ്തിട്ടാണ് ഇത് ചെയ്യുവാൻ സാധിച്ചത് അച്ഛൻ ഒത്തിരി കാര്യങ്ങളിൽ ഇതിൽ ചെയ്യുകയും മകളിറുകളെ ഒരുമിച്ച് കൂട്ടുകയും ചെയ്ത ഈ മകളിർ ദിനത്തിന് അച്ഛന് ഞാൻ ഏവരുടെയും പേരിൽ പിതാവിൻ്റെ പേരിലും നിങ്ങളുടെ ഓരോരുത്തരുടെ പേരിലും എൻ്റെ പേരിലും ഞാൻ നന്ദി രേഖപ്പെടുത്തിക്കൊള്ളുന്നു അടുത്തതായിട്ട് നന്ദി പറയേണ്ടത് നമ്മുടെ ഡോക്ടർ സെന്തിൽ അദ്ദേഹത്തിനാണ് അദ്ദേഹം ഇതിനു മുമ്പേ നമുക്കൂടെ ഒരു ക്യാൻസറിൻ്റെ ഒരു ക്ലാസ് എടുത്തായിരുന്നു ഡോക്ടർ നല്ല രീതിയിൽ നല്ല തെളിവായിട്ട് നമുക്ക് ഈ ക്ലാസ് ക്യാൻസറിനെ കുറിച്ചുള്ള ക്ലാസ്സുകൾ പറഞ്ഞു തന്നു യൂട്രസിലുണ്ടാകുന്നത് ബ്രസ്റ്റിലുണ്ടാകുന്നത് നമ്മുടെ ഈ പുകയിലേക്ക് ഉപയോഗിക്കുന്നത് കാരണമായിട്ട് ഉണ്ടാകുന്ന ക്യാൻസർ അങ്ങനെ എല്ലാം തരംതരമായിട്ട് തിരിച്ച് നമുക്ക് ഓരോ കാര്യങ്ങളും വ്യക്തമായിട്ട് നമുക്ക് പറഞ്ഞു തരികയുണ്ടായി ഡോക്ടറിനെ KKSS പേരിലും അതുപോലെ തന്നെ നമ്മുടെ പിതാവിൻ്റെ പേരിലും ഡയറക്ടർ അച്ഛൻ്റെ പേരിലും നമ്മുടെ ഓരോരുത്തരുടെ പേരിലും നന്ദി രേഖപ്പെടുത്തിക്കൊള്ളുന്നു അടുത്തതായിട്ട് നന്ദി പറയേണ്ടത് പഞ്ചായത്ത് മുളകുമൂട് പഞ്ചായത്ത് പ്രസിഡൻ്റ് ജനിഷ അജിത്ത് അവരും നല്ലൊരു പ്രസംഗം കാഴ്ചവെച്ചു പണ്ടത്തെ രീതിയും ഇപ്പോഴത്തെ രീതിയും എങ്ങനെയാണെന്നുള്ളതിനെക്കുറിച്ച് ആ പഞ്ചായത്ത് പ്രസിഡൻറ്റിനെ നമ്മുടെ KKSS പേരിലും നമ്മുടെ ഡയറക്ടർ അച്ഛൻ്റെ പേരിലും പിതാവിൻ്റെ പേരിലും ഞാൻ നന്ദി രേഖപ്പെടുത്തിക്കൊള്ളുന്നു അടുത്തതായിട്ട് നന്ദി പറയേണ്ടത് വാർഡ് കൗൺസിലാണ് വള്ളത്തോൾ മഹാകവി ഇങ്ങനെ പാടി കാലമേ പോയുകിൽ പോയി കരുതി ജോലി ചെയ്യുക നീയെന്ന് അപ്പോൾ തീർച്ചയായിട്ടും നമ്മൾ നല്ല കരുതലോട് മുൻകൂട്ടി പോയാൽ മാത്രമേ ഇനി ഒരു 2021 പോയി 2022 പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ് നമ്മൾ നമ്മുടെ വാർഡുകളിൽ ചെയ്യേണ്ട കാര്യങ്ങളെല്ലാം വ്യക്തമായിട്ട് പാവപ്പെട്ട മക്കൾക്ക് ചെയ്തു കൊടുക്കണമെന്നും പക്ഷഭേദം നോക്കാതെ രാഷ്ട്രീയപരം നോക്കാതെ മതപരം നോക്കാതെ നമ്മുടെ വാർഡുകളിൽ നല്ല കാര്യങ്ങൾ ചെയ്തു കൊടുക്കണമെന്ന് നിങ്ങളോട് പറയുകയാണ് നിങ്ങളെ ഞങ്ങളുടെ അച്ഛൻ ഇവിടെ ക്ഷണിച്ചു വരുത്തുകയും ഇവിടെ അവിടെ ഓരോ സെൻറ്ററിലെ ആനിമേറ്റേഴ്സ് നിങ്ങളെ ഇവിടെ വരുവാനായിട്ട് കൊണ്ടുവരികയും ചെയ്ത നിങ്ങൾ രണ്ട് സഹായമേരി മെമ്പർ അവർക്കും അതുപോലെ തന്നെ ബിന്ദു അവർക്കും ഞാൻ നന്ദി രേഖപ്പെടുത്തിക്കൊള്ളുന്നു അടുത്ത് ഞാൻ വിട്ടുപോയി നമ്മുടെ ജനറൽ ബോഡി മെമ്പറായ അച്ഛൻ റോബിൻസൺ അച്ഛനാണ് അച്ഛനിവിടെ നമ്മുടെ കൂട്ടത്തിൽ ഇരിപ്പുണ്ട് പക്ഷേ അച്ഛൻ മേടയിൽ വന്നില്ലെന്ന് മാത്രമേ ഉള്ളൂ എല്ലാ കാര്യങ്ങൾക്കും ഒരുങ്ങണച്ചങ്ങനെ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു അച്ഛനെ നമ്മുടെ KKSS ഡയറക്ടർ അച്ഛൻ്റെ പേരിലും അഭിവന്യ പിതാവിൻ്റെ പേരിലും ഈ ഞങ്ങളുടെ കൂട്ടായ്മയുടെ പേരിലും ഞാൻ നന്ദി രേഖപ്പെടുത്തിക്കൊള്ളുന്നു അടുത്തതായിട്ട് നന്ദി പറയേണ്ടത് ആനിമേറ്റേഴ്സ് ഓഫീസ് സ്റ്റാഫുകൾ എല്ലാവരുടെയും ഒത്തൊഴിപ്പ് കാരണം തന്നെയാണ് ഇന്ന് ഈ കൂട്ടം ഇങ്ങനെ നടത്തുവാൻ സാധിച്ചത് അപ്പം എല്ലാവർക്കും ഞാൻ നന്ദി രേഖപ്പെടുത്തിക്കൊള്ളുന്നു അടുത്ത് ഇവിടെ ഒരു താത്ത ഉണ്ട് ഈ മണ്ഡപമൊക്കെ ഒന്ന് നോക്കാനൊക്കെ ആയിട്ട് താത്താക്കും ഞാൻ നന്ദി രേഖപ്പെടുത്തിക്കൊള്ളുന്നു ആർക്കെങ്കിലും നന്ദി പറയുവാൻ വിട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ ഒരിക്കൽ കൂടി നന്ദിയും പറഞ്ഞുകൊണ്ട് മകളിർ ദിന വാഴ്ത്തുകൾ തെരുവിച്ചുകൊണ്ട് എൻ്റെ നന്ദി അവസാനിപ്പിക്കുന്നു നന്ദിയുറേ വഴങ്ങിയ സഹോദരിക്ക് നന്ദി ഭാരത തായെ വണങ്ക എഴുതു നിർപ്പവും ദേശീയ ഗീതം ജനഗണമന അധിനായക ജയ ഹേ ഭാരത ഭാഗ്യ വിധാത പഞ്ചാബ് സിന്ധ് ഗുജറാത്ത് മറാഠ ദ്രാവിഡ ഉത്തര
हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे